வணக்கம் நேயர்களே, பல பரீட்சை இது கருத்து யுத்தம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. ஆனாலும் கடந்த 3 ஆண்டுகளில் அந்த பின்னடைவில் இருந்து மீண்டு தற்போது புது பொலிவை பெற்றிருப்பதாகவும் புது பலம் பெற்றிருப்பதாகவும் அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக பலம் பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியை மையப்பொருளாக கொண்டு இன்றைய பல பரீட்சை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதற்காக அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் எம்பியுமான திரு அன்வர் ராஜா அவர்களும், திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்களும் பங்கேற்று பேச இருக்கிறார்கள். நேயர்களை உங்கள் சார்பாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுக ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பது உண்மையே. அதாவது பலரும் சொன்ன விஷயம், இதற்கு மேலாக அதிமுக என்ற ஒரு கட்சி ஒரு பலம்பொருந்திய கட்சியாக இருக்காது, அது சிதறுண்டு விடும் என்கிற ஒரு கருத்தை எல்லாருமே கொண்டிருந்தாங்க. திமுக குறிப்பாக இனிமேல் அதிமுகவின் பலம் அவ்வளவுதான் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது அதிமுக என்கிற ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ, எம்ஜிஆர் காலத்தில் எப்படி அதிமுக இருந்ததோ, அது போன்ற ஒரு பலத்தை இப்போது மீண்டும் பெற்றிருக்கிறது. அதற்கு சான்றுதான் அண்மையில் நடந்து முடிந்த 2 சட்டமன்ற தொகுதி தேர்தல்களின் முடிவுகள் என்று சொல்லப்படுது. திமுகவினர் சொல்றாங்கன்னா அது அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள அவர்களே சொல்லிக் கொள்வது. இப்போ வந்து இல்ல, அதற்கு உதாரணமா அண்மையில் நடந்த 2 சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகளை அவங்க சொல்றாங்க. இடைத்தேர்தல் முடிவுகள் அது வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் அவர்களால் பெற முடிந்த வெற்றி. இப்போ அதிமுக வந்து நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கம்பேர் பண்ணும்போது செல்வி ஜெயலலிதாவோடு எம்ஜிஆர் இருந்தது போல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதிமுகவுக்கு தலைவரே இல்லையே, யார் தலைவர்? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒற்றை தலைமையா பிரச்சனையே அங்கே தானே, ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா யார் தலைவர்? ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து இன்னொருத்தர் ஒற்றுக்கொள்கிறாரா? ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போனால் அடுத்தவர் அமெரிக்காவுக்கு போகிறார், ஒருத்தர் போய் ஒரு பேட்டி கொடுத்தாருனா அடுத்தவர் போய் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஸோ இந்த போட்டி மனப்பான்மை, அதாவது அந்த சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் ஸ்டெபிலைஸ் ஆனாங்க அப்படின்னா அதிமுகவில் வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதிமுக சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆட்சியில் இருப்பதால் அவங்களால எளிமையாக வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சந்தித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர, புது பொலிவு அதுனா அதாவது அந்த கட்சி புது பொலிவு பெறுகிறதோ இல்லையோ, இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை விளையுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்காக என்ன செய்கிறார்கள், மத்திய பாஜக அரசு என்ன நினைக்கிறதோ அதை சிறமேற்கொண்டு செயல்படுத்தும் ஒரு கருவியாக இங்கே அதிமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ மக்களிடம் உங்களால் செல்வாக்கை வாங்க முடியாமல் ஒன்றை இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டு புது பொலிவு வந்துருச்சு அந்த வந்துருச்சுன்னு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு செயற்கையான செல்வாக்குன்னு சொல்லலாம். இல்லை, ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் அப்படிதான், ஆட்சியில் இல்லாதப்போ அதிமுகவால் நிற்க முடிகிறது அப்படின்னா அவங்களால வந்து எதிர்த்து அரசியல் செய்ய முடிகிறது. ஒரு தலைவர் உதித்து வருகிறார் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் அங்கே தலைமையே யாருன்றது முடிவாகாமல் இருக்கிறது. திரு அன்வர் ராஜா, அதாவது ஒரு இடைத்தேர்தல் வெற்றி என்பது அந்த அந்த ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரமாக பார்க்க முடியாது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது சகஜமான விஷயம் என்கிற ஒரு கருத்து நிலவுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 2 இடைத்தொகுதிகளிலும் நீங்கள் பெற்றிருக்க வெற்றி என்பது மக்கள் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவை கொடுத்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல. அந்த வெற்றி பெறப்பெற்ற வெற்றி, அதாவது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முன்வைக்கிற பலரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு இது பணம் மூலமாக பெறப்பெற்ற வெற்றி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக அந்த பழைய பலத்தோட இன்னமும் அந்த இன்னும் மீண்டு வரவில்லை என்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்யறாங்க. என்னுடைய கருத்து, அதிமுக எந்த காலத்திலும் பலம் இழக்கவில்லை. பலம் இழந்தால்தான் அப்புறம் மறுபடியும் மீண்டு வருவது என்ற பேச்சே அதிலே வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன இருந்தது என்றால், அம்மா அவர்கள் கட்சி ரெண்டாக மூன்றாக பிளவுண்டதே சார். இல்ல, ஒன்றாக இருந்த கட்சி ரெண்டாக மூன்றாக போய் மறுபடியும் ரீமேரிஜ் ஆகி வந்து ஒரு புதிய வடிவம் வந்துருச்சு. இப்ப இந்த கட்சிக்கு ஒரு புதிய வடிவம் வந்துருச்சு. கடந்த 2.5 ஆண்டு காலமாக அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 2 ஆண்டுகள் 8 மாதம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆட்சி மீது
ஒரு நம்பிக்கை தீர்மானம், இன்னொரு நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லை, இரண்டையும் தாண்டி இந்த அரசு வந்திருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானம், கோரும் தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலும் வெற்றி, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் வெற்றி, மறுபடியும் சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற ஒரு முனைப்பு காட்டி அதை திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப பெற்றுக் கொண்டது. இது வேண்டாம் என்று திரும்ப பெற்றுக் கொண்டது. ஆட்சி இப்போது மாறும் அப்போது மாறும் என்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அது வரும், அது வந்து அதான் அந்த கட்சியில் வந்து நிறைய பிளவு இருந்தது, வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னல. சரி, அப்போ அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த கட்சி ஆட்சியெலாம் இருக்குமா என்ற சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் இருந்தது, பொதுமக்கள் மத்தியிலும் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இது சரியான திசையை நோக்கி இந்த அரசு போய்கொண்டிருக்கிறது, இந்த அரசு சிறப்பாகவே செயல்படுகிறது, அம்மா அவர்களின் திட்டங்களை இந்த அரசு அமல் நடத்துகிறது. 2016 தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டே வருகிறோம். பரவாயில்லை, இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கிறது. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசு சிறப்பாகவே செயல்படுகிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கடந்த இந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். சரவணன் அவர்கள் கூறுகிற போது இரட்டை தலைமை யார் தலைவர் என்று தெரியவில்லை என்றெல்லாம் சொன்னார். ஒற்றை தலைமையை இரட்டை தலைமையாக ஆக்கியது சரவணன் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இரட்டை தலைமையாக ஆக்கியதே கலைஞர் அவர்கள் தான். பொதுச் செயலாளர் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்திருந்த அந்த பதவியை டாக்டர் நாவலருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தபோது தலைவர் என்று அவைத்தலைவர் என்பதை தலைவர் என்று ஆக்கி தலைவருக்கு அதிக அதிகாரங்களை வைத்து பொதுச் செயலாளரை டம்மியாக்கி இரண்டு அங்கும் இரட்டை தலைமையில் தான் இருக்கிறது, ஒற்றை தலைமை இல்லை. இப்போது கூட நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பொதுச் செயலாளருக்கு அன்பழகனும் சேர்ந்து கையெழுத்து போட்டால்தான் உதயசூரியன் சின்னம் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்கும். அங்கே ஒற்றை தலைமை இல்லை. அந்த தலைமை தொடர்ந்து இவ்வளவு ஆண்டு காலம் இருக்கும் போது எங்கள் கட்சியில் ஏன் அந்த தலைமை இருக்கக்கூடாது? அந்த தலைமை இருந்து ஒழுங்காக தானே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிலே எந்த பின்னடைவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. தலைமையில் எந்த சிக்கலும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, இல்லை எந்த சிக்கல் இருந்தால் என்ன சிக்கல் இருக்கு சொல்லுங்க. நீங்களே என்ன சிக்கல் இருக்கு, ஒரு சிக்கலும் இல்லை. வெளிப்பாடு சிக்கலாக தெரியல, ஆனா உள்ளது 1008 சிக்கல்கள் இருக்கு. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உண்டு. இப்போது நான் சொல்கிறேன், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உண்டு அப்படிங்கறது, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஜனநாயக கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் உட்கட்சி பூசல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். உட்கட்சி பூசல் இல்லை என்றால் அது அரசியல் கட்சியே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறது, தோல்வியை சந்திக்கிறது. அதற்கு அடுத்து 4 மாதங்கள் கழித்து நடக்கிற இடைத்தேர்தலில் வெற்றி பெறுது. அப்படின்னா இப்ப இந்த 4 மாதங்கள்ல அப்படி என்ன சாதனையை வந்து, அதாவது எப்படின்னா, இந்த கடந்த தேர்தலில் வந்து நிறைய விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வாக்குறுதியாக தரப்பட்டன. மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இவர்கள் தந்தார்கள். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட தரவில்லை, சேர்ந்து கூட தராமல் இல்ல. அதாவது அவர்கள் சொன்னது போல மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கும் பட்சத்தில், இவர்களும் அந்த ஆட்சியில் பங்கேற்றிருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் சொல்றது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு வெற்றி கிடைக்காததுனால அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. சரி, அப்படி ஒரு வெற்றி கிடைக்கல. இப்போ வந்து மத்தியில் வந்து 304 இடங்களை பெற்று மிகப்பெரிய அரசாங்கமாக ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது. சரி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியம் அந்த அரசுக்கு இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருடைய தயவு இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும், ஒரு அரசு எல்லாத்தையும் ஒரே, இல்லை இல்லை, நான் அதை சொல்லல. அதாவது எப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பிஜேபியின் சார்பாக வெற்றி பெறவில்லை. அந்த கணக்கை வச்சு பாருங்க, என்னதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு யாரும் வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்கிற போது அதிமுக ஆட்சி இங்கே இருக்கிறது. இந்த அதிமுக ஆட்சி இப்போது இருக்கிற பிரதமரோடு, இப்போது இருக்கிற அரசோடு ஒரு அறிவுபூர்வமான அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக் கொண்டு நகர்ந்து செல்வது தான் ஒரு சரியான அறிவுபூர்வமான அரசியலாக இருக்க முடியும். சரி, அந்த அரசாங்கத்தோடு நம்முடைய அரசாங்கமும் ஒத்துப்போய் நமக்கு வேண்டிய விஷயங்களை, வேண்டிய காரியங்களை நகர்த்தி கொண்டு போனால்தான் இந்த அரசு. சரி, அதாவது அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது, எப்படி அதிமுக ஒரு சார்பு நிலையில இருக்கோ அதே போல திமுகவும் மத்திய அரசோடு ஒரு சார்பு நிலையில இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. சரவணன் சார் சொன்னாங்க இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல.
இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல, மத்திய அரசின் வந்து ஒரு பதிப்பாக தான் இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, அது உண்மையில்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தாலும் கூட அது பயனற்ற ஒரு வெற்றி அப்படிங்கிற கருத்தை அவர் மறைமுகமாக பதிவு செய்கிறார். செல்வி, ஜெயலலிதா பெற்ற வெற்றி பயனற்ற வெற்றியா? அண்ணனே வந்து எம்பியாக இருந்திருக்காங்க, அதே போதில் அப்போ பயனற்று தான் இருந்தாங்களா? அதாவது இப்போ இந்த 2019 தேர்ந்தெடுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த உடனே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, தாம்பரத்தில் ட்ரெயின் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எங்களுடைய அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் தாம்பரத்தில் ட்ரெயின், இதுக்கு முன்னாடி அங்கே எம்பியாக இருந்தார்ல, அவருக்கு அவர் ரேஸ் பண்ணாரா அந்த இஷ்யூவை? தாம்பரத்தில் ட்ரெயின் நிற்க மாட்டேங்க, ட்ரெயினை நிற்க வைங்க, இதுக்கு தாங்க எம்பி, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் எம்பி, போய் கொடுத்தாரு நிற்குதே இப்போ ட்ரெயினு. சரி, இந்தி பிரச்சனை, இந்தி திணிப்பை இது பண்ணிட்டு இருந்தாங்க, பாராளுமன்றத்தில் பேசணும், மத்திய அமைச்சரை சென்று சந்தித்தோம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுத்தோம், உடனே மாத்தினாங்களே, இந்தி திணிக்க மாட்டோம், போஸ்டல் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணாங்க, மற்ற இடத்துல வந்து ரயில்வே உட்கோட்டை இதுல வந்து இந்திய வந்து திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நினைக்க கூடாது, அவங்க சொன்ன அந்த இந்தி திணிக்கிறாங்க அப்படிங்கிறதா, நான் அந்த அந்த அறிவிப்பே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாநிலங்களவையில் தான் வெளியிட்டார். மாநிலங்களவையில் எங்கள் எம்பிக்கள் வந்து போட்ட மிகப்பெரிய கூச்சல் குழப்பத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்களவையை தான் வந்து அறிவிக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசு செய்து கொண்டு வருகிறது, அதை எதிர்த்து இவர்கள் யாருமே வந்து ஒரு குரல் கொடுத்ததாகவோ இல்ல ஒரு அறிக்கை விட்டதாகவோ இல்ல எதையா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதோ இந்தி திணிப்புனா வெறும் இருமொழி கொள்கை தான் இந்தி திணிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அதிமுகவில் இருக்கவங்க. சோ அவங்க வந்து அப்படி ஒரு இதை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் என்ன வருது அப்படின்னா, இந்த ஆட்சி வந்து பாஜகவின் தயவால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அப்படி இருந்தும் கூட இப்ப என்னோட கேள்வி, இப்ப இந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதாவது ஆளுங்கட்சி வெற்றி பெறுகிறது என்று சொல்றது ஏற்றுக்கொண்டாலும் கூட, அந்த வெற்றி வாக்கு சதவீதம் வந்து மிகப்பெரிய அளவில் வித்தியாசம். ஆமா, நாங்கள் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி இதுல வந்து எதிர்பார்க்க முடியாத வெற்றியை பெற்றுமே, இதுவாது நாங்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதிமுகவின் வாக்கு சதவீதத்தை அடித்து சிதைத்துல போயிருக்கு, 18% வாக்குகள் தானே வாங்கியிருக்காங்க அவங்க 2019. அப்போ அண்ணா திமுக 18%, இப்போ உங்க 19% தான் அர்த்தம். ஏன்னா அண்ணா திமுக கூட்டணி வாக்குறா கூட்டணும்ல, நாங்கள் 33% வாங்கியிருக்கோம் ஏற்கனவே. இல்ல அவங்க வாக்கு சதவீதம் தமிழகம் முழுவதும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இது உங்க மோடி எதிர்ப்பலை, மோடி எதிர்ப்பலைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப செல்வி, ஜெயலலிதா வெற்றி பெற்றது ஜெயலலிதா வெற்றியா? அப்ப அது மோடி எதிர்ப்பலை இல்லையா? ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், திமுகவுக்கு ஒரு நியாயமா? இன்னொன்று, மீண்டும் வந்து இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இவங்க வந்து மக்கள் தீர்ப்பை எப்படி கொச்சைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தமிழக மக்கள் வந்து புத்திசாலிகள், அவங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்தவர்கள் அவங்க. அவங்க சொன்னாங்க மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டோம், மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டோம் அவங்க சொன்னாங்க. அதே போல நாங்கள் அல்வா கொடுத்துட்டோம் நாங்க சொல்ல மாட்டோம் தான் சொல்லி சொல்றாரு எங்க தலைவர். சொல்லாம சொல்றாரு, சொல்ல மாட்டாங்க, அது அது தேவையில்லை. எங்க இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய தலைவர் கொடுத்த அறிக்கை என்ன? இந்த மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள அந்த அந்த மெக்னானிமிட்டி, அந்த ஹியூமிலிட்டி ஏன் வரமாட்டேன் இந்த ADMK-க்கு? அதுதான் க்வெஸ்சன். தோத்துட்டா தோத்துட்டோம், எங்கேயோ தவறு பண்ணிருக்கோம், மக்களின் செல்வாக்கை எங்களால் பெற முடியவில்லை, ஏன் ஒத்துக்க முடியல, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி திமுக மேல போட்டா மக்கள் ஏமாந்து விட்டார்களா? நீங்க மக்களின் நம்பிக்கையை பெற முடியாமல் போய்விட்டீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்கிறீங்க? இல்ல, அது ஒரு பின்னடைவு, அதுதான் எங்க தலைவர் சொல்லிட்டாரு, எங்க தலைவர் தெளிவா ஒத்துக்கிட்டாரே, அததான் மக்களை, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களை எப்படி அவர்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று உழைப்போம் அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தார் தேர்தல் முடிந்த உடனே. அதுதான் முக்கியம், மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எதை வேணா பேசலாம் சொல்லிட்டு மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லிட்டு. நீங்க வந்து பாஜகவின் அடிவரடிகளாக இருந்த ஒரே காரணத்தால் உங்களை நிராகரித்தார்கள். சரி, இந்த தேர்தல் அவங்களுக்கு அந்த இடைத்தேர்தல் அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஆராய வேண்டும், ஆராய்வோம். எங்க தலைவர் எல்லாரும் ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்காரு, எதனால தோத்தோன்னு சொல்லி ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. மற்ற இவங்க எல்லாருக்கிட்டையும் ரிப்போர்ட்டை பார்த்து பேசும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பணம் ஒரு முக்கிய பங்கு வகித்து இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லி we will decide என்னன்னு பார்த்து ஸ்டடி பண்ணுவோம். அதனால திமுக பணம் கொடுத்து எங்கேயும் பிடிபடல, ஆனா திமுக தரப்புல பணம் கொடுத்து பிடிபட்டதே சார். இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆர்கே நகர்ல வந்து பணம் கொடுத்த வழக்கையே ஊத்தி மூடிட்டாங்க. இதுல வந்து திமுக வந்து இது பண்ணதையும் அதிமுக பணம் கொடுக்கலன்றதையும் ஆர்கே நகர்ல தேர்தல் கமிஷன் எந்த காரணத்துக்காக வந்து தேர்தலை ரத்து செய்தது? அதிமுக பணம் கொடுத்ததுன்னு சொல்லி ரத்து செய்தது. என்ன குற்றச்சாட்டு, என்ன FIR போட்டாங்க?
அதிமுகவில் இருக்க அமைச்சர்கள் வந்து எல்லாம் முதல்வர் வந்து 13 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லி ஆதாரங்கள் வெளியானது. சரி, இதுல அதிமுக பணம் கொடுத்தது, திமுக பணம் கொடுக்கல, நேர்மையாக தேர்தலை சந்தித்தது. கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நேயர்கள் இதை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்னும் ஒரு விஷயம், அதாவது அவர் கூட ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். எந்த, அதாவது மத்திய அரசின் எல்லா திட்டத்தையும் ஆதரிப்பது, மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்வது தான் அதிமுக அரசின் வேலை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நான் தான் சொல்றேன், எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், முத்தலாக்கை எதிர்த்திருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் நான் தான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். நீங்க எதிர்த்தீங்க, ஆனா ரவீந்திரகுமார் வந்து அதை ஆதரிச்சார். ரவீந்திரகுமார் ஆதரிச்சுங்கிறது வேற விஷயம். அவரும் அதிமுக நீங்க சொல்றது, ரவீந்திரகுமார் ஆதரிச்ச அடுத்த நாள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில எங்க உறுப்பினர்கள் பூரா அதை எதிர்த்து பேசினாங்க. அண்ணன் வந்து ஒரு நல்ல புள்ளியில வந்திருக்காங்க. அண்ணன் வந்து முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து அருமையாக பேசினார், தமிழகத்தின் குரலாக அங்கே ஒலித்தார். அதை எல்லாமே, அதை வந்து அது தப்பு, அதுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பது போல, இது வந்து கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி யார் பேசுறா? திரு ரவீந்திரநாத் அவர்கள் பேசுறார். ரவீந்திரநாத் யாரு? ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன், இரட்டை தலைமைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையுடைய மகன் அவர். அவர் யாருடைய குரலாக ஒலித்திருக்கிறாரங்க? அதிமுகவின் குரலாக ஒலித்தாரா? இல்ல அவர், நான் இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், அண்ணன் கூட சொன்னாங்க அவர் டங்கு ஸ்லிப் ஆகி பேசிட்டாரு, அவர் என்னைக்காவது மறுத்தாராத, நான் பேசினது தப்பு, நான் பேசினது கிடையாது, இது அதிமுகவுடைய கொள்கை கிடையாது, இது அதிமுகவோட கருத்து கிடையாது, என்னைக்காவது பேசினாரா? அவரு ஆதரித்து வாக்கு போட்டாரு. நீங்க பேசுறத விடுங்க, பேசுறதா எதையா பேசிட்டு போலாம். அதே போல மறுநாள் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாம் அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, முத்தலாக் சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்ப்போம், நாங்க எதிர்த்து பேசினாங்க, எதிர்த்து வாக்களித்தார்களா? இல்ல, அவங்களை எதிர்த்து வாக்களிக்க கூட பயம், பாஜகவை எதிர்த்து வாக்களிக்க கூட பயம் இவங்களுக்கு. அப்படி இல்ல, நாங்க வந்து அந்த மசோதாவை அந்த இதுல பேசிட்டு எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்கள் பேசிட்டு வாக்கவுட் பண்ணிடுங்கிறதான். பிகினிங்ல இருந்தே வாக்கவுட் பண்ணிட்டு தான் வர்றோம். December 2017, அப்புறம் February 2018 நான் பேசியிருக்கிறேன், மறுபடியும் 2018 December 3 தடவை பேசியிருக்கிறேன் நான் இதில். ஃபர்ஸ்ட்ல ஒரு பில், ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுறீங்க, அதே விஷயத்திற்காக எதிர்த்து வாக்களிப்பது இல்லை என்ன? இல்லை இல்லை, அது அது ஒரு கொள்கை எப்படின்னா, வந்து எதிர்த்து பேசிட்டு வாக்கவுட் பண்றது. ஏன்னா நாங்கள் வாக்களிக்கிறதுனால அதை எங்க நாங்கள் ஜெயிக்க வைக்க முடியாது. நிகழ்ச்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, தமிழகத்தில் பாஜக ஆட்சி விரைவில் அதிகாரத்துக்கு வரும், பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மம் முடிகின்ற வரை, இன்னும் 1000 ஆண்டுகள் வந்தாலும் சரி, பிஜேபி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே முடியாது, வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கட்சியே வந்து இந்த தமிழ்நாட்டில் துளிர்ப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. அண்ணன் சொல்றதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். ஆனா சொல்றாரு, இல்ல அது கலை யதார்த்தம் தான், அது நானும் ஒத்துக்கிறேன், அது கலை யதார்த்தம் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த கன்விக்ஷன், அண்ணன் வந்து அவ்வளவு கொள்கை முழக்கத்தோட பேசுறாரு, அதை மத்தவர்கள் யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்களா? ரெட்டை தலைமைன்னு நான் சொன்ன முதலே உங்ககிட்ட, அந்த ரெட்டை தலைமைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு இங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவின் கொள்கைகளை இங்க அப்படியே பிரதிபலிப்பது. எத்தனை அமைச்சர்கள் உங்களுக்கே தெரியும், கீழடி நாகரிகத்தை தமிழக நாகரிகம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் இங்கதான் இருக்காரு. அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரித்தவர் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அமைச்சர்கள் இங்கதான் இருக்காங்க. மற்ற இஸ்லாமிய நண்பர்களை வந்து பழித்து பேசக்கூடிய அமைச்சர்களும் இங்கதான் இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் இங்க நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், நீங்க அதிமுக புதுப்பொலிவோடு இருக்கு, மேல வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த டைகாட்டமி, இந்த வேறுபாடுகள் இல்லாம அனைவரும் ஒரே குரல்ல திராவிட கொள்கைகளை பேச வேண்டும். அண்ணன் வந்து என்ன சொன்னாரு, 10% இட ஒதுக்கீடு எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமுக 10% இட ஒதுக்கீடு இன்னும் எதிர்க்கல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த 69% இடஒதுக்கீடுக்கு பாதகம் வராத வகையில வந்து நாங்க பாத்துப்போம் அப்படின்னாங்க. அது கிடையாது, 10% இடஒதுக்கீடு எதிர்க்க வேண்டும் என்பது. 10% ரிசர்வேஷனை எதிர்த்து தம்பிதுரை மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் 16 நிமிடம் பேசியிருக்கிறார். 10% ரிசர்வேஷன் என்பது இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு நேர் எதிரானது. இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். ஏற்கனவே இங்கே இங்கே வந்து சரவணன் அவர்கள் சொன்னதை போல, இங்கே வந்து நாங்கள் அதை பாதகம் வராமல் பார்த்துக் கொள்வோம் என்று ஒரு முறை சட்டமன்றத்தில் தான் பேசப்பட்டது.
சட்டமன்றத்துக்கு வெளியில் பேசப்படவில்லை. சட்டமன்றத்துக்கு உள்ளேயே இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்பட்ட போது சட்டமன்றத்துக்கு உள்ளேயே இது சொல்லப்பட்டது. ஆனால் அது இப்போது நாங்கள் கடைபிடிக்கவில்லை. 10% ரிசர்வேஷன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டை நான் கடுமையாக மறுக்கிறேன். பிஜேபிக்கும் எங்களுடைய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதிமுக என்பது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிற கட்சி அல்ல. அதிமுக தனித்துவமான கட்சி. தனித்துவமான கட்சி என்பதை இப்போ நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்கிறேன். ஒரு ஊரில் சரவணன் கூட தெரியும், திமுக இல்லாமல் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், காங்கிரஸ் இல்லாமல் இருக்கலாம், பிஜேபி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிமுக இல்லாத ஊரே கிராமமே தமிழ்நாட்டில் கிடையாது. சரி, அந்த அளவுக்கு கட்டமைப்பு உள்ள கட்சி இந்த கட்சி. அதாவது தலைவர்கள் கோஷங்கள் இதையெல்லாம் பார்த்து ஓட்டு போட்ட நிலைமைகள்லாம் மாறி அந்த கோஷங்களை கொள்கைகளை யார் மக்களிடம் எடுத்து செல்கிறார்கள் என்றும் மக்கள் பார்க்கிறார்கள். அந்த கட்டமைப்பு, இறுதி கட்டமைப்பு கீழே போய் மக்களிடம் இதை கொண்டு செல்கின்ற நிர்வாகிகள் அதிமுக இன்னும் அப்படியே கட்டுக்குலையாமல் அப்படியே இருக்கிறார். எல்லா இடங்களும் இருக்கிறார். அதிமுகவின் கட்டமைப்பு கட்டுக்குலையாமல் இருக்கிறது. இப்போ இந்த எல்லாருமே வந்து இந்த இரண்டு தொகுதிகளில் பெற்ற வெற்றியை வந்து சிலாகித்துக் கொண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இது வந்து இப்போ அதிமுகவுக்கே அது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இப்போ அந்த வெற்றியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரண்டு தொகுதிகள்லையும் வந்து பாஜகவை ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரி, பாஜகவில் கூடிய தலைவர்கள் யாரும் வரல, வந்து எந்த பிரச்சாரமும் பண்ணலை. இப்போ ஒரு சாரார் வந்து 2019 தோல்விக்கு என்ன சொன்னாங்கன்னா பாஜகவுடைய எதிர்ப்பலையில் நாங்கள் வீழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பல அமைச்சர்கள் வந்து தெளிவாக பேட்டிகள் பல கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாஜகவை கிட்ட வைக்கலன்னா ஜெயிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ பாஜகவை கிட்ட வைப்பார்களா வைக்க மாட்டார்களா என்பது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. எப்படி கையாள்வார்கள் பிரச்சனை இல்லை, இது மக்கள் பிரச்சனை. ஏன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே வந்து என்ன அப்படின்னா பாஜகவின் கைப்பாவையாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் எல்லாருமே இருக்க யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய. பாஜகவோடு அவர்கள் இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய உள்ளார்ந்த இணைந்திருந்தார்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. எப்படி நாங்கள் பெற்ற வெற்றிகளை வந்து இதுக்கு முன்னாடி என்ன வெற்றிகளை பெற்றோமோ அதே வெற்றிகளை நாங்கள் வந்து தொடர்ந்து பெறுவோம். ஸோ அவங்க தான் இப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்காங்க. பாஜகவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. பாஜகவை எதிர்த்தாங்கன்னா ஆட்சி போயிடும். சரி, நிகழ்ச்சி நிறைவாக ஆட்சியெல்லாம் ஒன்றும் போகாது சார். என்ன நீங்கள் நாராயணசாமி என்ன செய்ய முடிஞ்சு, அல்லது கெஜ்ரிவாலை என்ன செய்ய முடிஞ்சு, அல்லது மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் இவங்களை என்ன செய்ய முடிஞ்சு, மம்தா பானர்ஜி என்ன செய்ய முடிஞ்சு, ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகல அப்படின்னு கவர்னர் சொல்கிறாங்க. கவர்னர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து ஒருத்தனுக்கு பதவியே கிடைச்சாலும் அந்த பதவியில் இருக்கிறத அனுபவிக்கக்கூடியது வந்து நேரக்கோயில்னு ஒன்று இருக்குது மதுரை பக்கத்தில். அந்த கோயிலுக்கு நைட்டு இருட்டுனதுக்குனால திறந்து விடிய காலத்துக்குள்ளே அந்த கோயில் மூடிடுவாங்கன்னு அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றாரு நாராயணசாமி. நேரக்கோயில்னு ஒன்று இருக்குது மதுரை பக்கத்தில். அங்கே ஏன் ஏன் இங்கே போனீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, வந்து ஒரு முதலமைச்சராகவே இருந்தாலும் நேரம் நல்ல நேரம் இருந்தால் தான் எனக்கு அந்த இது பலன் கிடைக்கும், எனக்கு ஒரு சனியை கவர்னராக இருக்குது அப்படின்னு பேட்டியில் சொல்கிறார். உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர் பறந்து வருகிறார், அவரை நான் இறக்க அனுமதிக்க மாட்டேன் என்று திருப்பி அனுப்புகின்ற ஒரு முதலமைச்சரை கூட ஒன்றும் செய்ய முடியாத பிஜேபி எங்களை என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு தெரியாதா? எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நான் மெஜாரிட்டி கவர்மெண்ட், இது 100 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 98-99 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டை கலைஞர் நடத்தினாரா இல்லையா? நாங்கள் 125 பேரை வைத்துக் கொண்டிருக்கோம். இந்த கழுந்தும் அந்த கழுந்தும் கவிழவும் மாட்டோம். எங்களை யாரும் கவிழ்க்கவும் முடியாது. எங்களை யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. அதிமுகவோடு ஒரு கட்சி கூட்டணியாக இருந்தால் அந்த கட்சிக்கு தான் லாபமே தவிர அதிமுகவுக்கு லாபம் ஒரு காலம் கிடையாது. இதுதான் அதிமுக கொள்கை. அதுதான் நடக்க போகிறது. எந்த அச்சுறுத்தலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயப்பட மாட்டோம். நாங்கள் என்ன சொன்னா சரவணன் சார் சொல்றாரு, நீங்க உங்க வெட்டி இந்த வெட்டி பெரிய வெட்டிங்கிறாரு. சரி, நீங்க வந்து போன பார்லிமெண்ட் போன பார்லிமெண்ட் கிடைச்ச வெற்றியே வேலூர்ல உங்களுக்கு கிடைக்கலையே. வேலூர்ல 8000 தானே உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்தது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த, ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிற அந்த காலகட்டத்திலயும் அவங்க அங்க அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதுதானே பார்லிமெண்ட்லயே சுத்தமா போனோம். அதுக்கு பின்னால ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு இடைத்தேர்தல் வந்தா அந்த ஆளுங்கட்சி ஜெயிக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் தான் 18 அசம்பிளியில இடைத்தேர்தல் தானே வந்துச்சு. அதிமுக ஒரு புதிய தெம்போடு இருக்கு. நிச்சயமாக புதிய தெம்போடு இருக்கிறோம். அதிமுக வந்து மிகப்பெரிய மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கத்தின் மேல் இருக்கிற தொண்டர்களுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது.
அவர்கள் புதிய உற்சாகம் பெற்றிருக்கிறார்கள். நமக்கு நல்ல தலைமை கிடைத்திருக்கிறது, நல்ல முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார், இவர் ஆட்சியும் கட்சியும் நன்றாக கொண்டு செல்வார், ஓபிஎஸ்ஸும் இவருமாக சேர்ந்து நன்றாக கொண்டு செல்கிறார்கள் என்ற புதிய நம்பிக்கை வந்திருக்கிறது. எனவே அதிமுக இனி எங்கு நின்றாலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். நம்பிக்கையை தளர்ந்து போய் அவர்கள் இருக்கிறார். ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் இருவரைக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பலப்பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.